நம்ம உயிர் வாழணும்னா ப்ரீத் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ப்ரீத் பண்ணிகிட்டே இருந்தோம்னா லங்ஸ்க்கு தான் அதோட ஒர்க். லங்ஸோட ஒர்க் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை நம்ம பாடிக்கு எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுறது தான் அதோட ஒர்க். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ரெஸ்பிரேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ்னால் ஒரு மெயின் ப்ராசஸ். ரெஸ்பிரேஷன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸோட ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். அது எப்படி ஒர்க் ஆகும்னா த ப்ரீத்திங் அண்ட் த ஆக்சிடேஷன் ஆஃப் த டைஜஸ்டட் ஃபுட் அக்கரிங் இன் த செல் அண்ட் ரிலீஸஸ் எனர்ஜி. அப்படி தான் ஆகுது ரெஸ்பிரேஷன் அப்படின்னா. எனர்ஜி வந்து ஒரு முக்கியமான பார்ட் ஆஃப் தி பாடி. ஏன்னா இட் இஸ் யூஸ் டு பெர்ஃபார்ம் டு டூ டே டு டே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் மெட்டபாலிசம் ஆக்டிவிட்டீஸ். அடுத்ததாக நான் வந்து டூ டிவைட் பண்ணால் ரெஸ்பிரேஷன் டூ டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இருக்கு. அந்த டூ டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் ஆரோபிக் ரெஸ்பிரேஷன் அண்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷன். அரோபிக் ரெஸ்பிரேஷனில் த ப்ராசஸ் ஆஃப் பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் இருக்கும். ஆனால் அனரோபிக் ரெஸ்பிரேஷனில் அதே மாதிரி தான் அந்த ப்ராசஸ் ஆஃப் பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் ஆனால் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் இருக்கு. அரோபிக் ரெஸ்பிரேஷனில் எனர்ஜி வந்து நிறைய ரிலீஸ் ஆகும். ஆனால் அனரோபிக் ரெஸ்பிரேஷனில் கம்மியாக தான் ரிலீஸ் ஆகும். ஆனால் அரோபிக் ரெஸ்பிரேஷனில் குளுக்கோஸ் கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகும். ஆனால் அனரோபிக் ரெஸ்பிரேஷனில் இன்கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகுது. அடுத்தது நான் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஏர் வந்து நோஸ்குள்ளே போய் த்ரூ நாஸ்ட்ரில்ஸ் விண்ட்பைப்புக்குள்ளே போய் அதோட விண்ட்பைப் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ட்ரக்கியா. ட்ரக்கியாவோட ஒர்க் பார்த்தீங்கன்னா இன்ஹேல்டு ஏரை ஃபில்டர் பண்ணுறது தான் அதோட ஒர்க். விண்ட்பைப்லேருந்து டூ டியூப்ஸாக பிரியும் பிராங்கைஸ். பிராங்கைஸில் சிலி அப்படின்னு ஒரு டைனி ஹேர் பார்ட்டிக்கல் வந்து கண்டெயின் ஆயிருக்கு. சிலியோட ஒர்க் பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் ஃபோர்த் மூவ் ஆகி மூக்கஸை கலெக்ட் பண்ணுறது தான் அதோட ஒர்க். அண்ட் ஜெர்ம்ஸ் பார்ட்டிக்கலை கலெக்ட் பண்ணுறது தான் அதோட ஒர்க். மியூக்கஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸ். அடுத்தது அந்த டூ பிராங்கி ரெண்டு லங்ஸ்க்கும் ரைட்டில் ரைட் லங் அண்ட் லெஃப்ட் லங். லங்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா லங்ஸ் வந்து ஏர் ஸ்பாஞ்சி ஃபில்டு ஆர்கன் லொக்கேட்டட் வந்து எய்தர் சைட் ஆஃப் தி செஸ்ட். ரெண்டு சைட் ஆஃப் தி செஸ்ட்லேயும் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். ரைட் லங்குக்கு த்ரீ லோப்ஸ் ஆனால் லெஃப்ட் லங்குக்கு டூ லோப்ஸ். லோப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர் ஃபில்டு சாக்ஸ் ஆல ஃபார்ம் ஆனது. இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் அல்வியோலை. அல்வியோலையோட ஒர்க் பார்த்தீங்கன்னா கேஸ் எக்ஸ்சேஞ்ச். கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சிஜனை நம்ம பாடிக்கு எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறதா அதோட ஒர்க். அதில் பிளட் வந்து ஒன் மெயின் ஃபங்க்ஷன். பிளட்டோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பிளட்டு வந்து ஆக்சிஜன் எல்லாத்தையும் எடுத்துருக்கு.